நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மும்பை மகிம் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பெனட் ரிப்போலோ தனது பத்தொன்பது வயது வளர்ப்பு மகளான ஆரத்யாவுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் வளர்ப்பு மகளான ஆரத்யா அதே பகுதியை சேர்ந்த பதினாறு வயது சிறுவனை காதலித்து வந்துள்ளார் இருவரும் அடிக்கடி வீட்டிலேயே தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வளர்ப்பு தந்தையான பெனட் ரிப்போலோ வளர்ப்பு மகளை கடுமையாக எச்சரித்துள்ளார் ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாத அந்த பெண் தொடர்ந்து தனது காதலுடன் உல்லாசம் அணிவித்து வந்துள்ளார் இதனால் தந்தைக்கும் வளர்ப்பு மகளுக்கும் இடையே கடுமையான பிரச்சினை எழுந்துள்ளது இதையடுத்து தனது பதினாறு வயது காதலுடன் சேர்ந்து அந்த பெண் தனது வளர்ப்பு தந்தையை கொலை செய்து அவரது ஆண் உறுப்பை அறுத்து தனியாக வைத்துள்ளார் இதையடுத்து மூன்று நாட்களாக அவரது உடலை தனது வீட்டிலேயே வைத்திருந்த அந்த பெண் மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு பெட்டியில் வைத்து இரவு நேரத்தில் அந்த உடலை மும்பை மாஹிம் கடற்கரையில் போட்டுச் சென்றுள்ளார் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த போலீசார் பெனட் ரிப்போலோ அணிந்திருந்த சட்டையின் டெய்லர் டெய்லர் கடையின் பெயரை வைத்து கொலை செய்யப்பட்ட பெனட் ரிப்போலோ என்பது உறுதி உறுதியாக கண்டுபிடித்தனர் மேலும் அவரது வீட்டு சென்றபோது அவரது வீடு பூட்டப்பட்டு இருந்தது இதையடுத்து ஆரத்யாவின் செல்போன் எண்ணை வைத்து அவரை கண்டுபிடித்த போலீசார் அவரையும் அந்த பெண்ணின் பதினாறு வயது காதலனையும் கைது செய்தனர் இதையடுத்து அந்த பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் நான் என் காதலுடன் உல்லாசமாக இருப்பதை பார்த்த என் வளர்ப்பு தந்தை கடும் எதிர்ப்புகளை தெரிவித்ததுடன் தன்னுடன் உறவு கொள்ளுமாறும் கடுமையாக தொந்தரவு செய்தார் என்றும் அதனால்தான் அவரை கொலை செய்தேன் என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் மும்பையில் கடும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது